ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுடிதாரினுடைய டாப் வந்து எப்படி நம்ம ஒரு அளவு எடுத்து என்னென்ன அளவுகள் எடுத்து அதை எப்படியெல்லாம் நம்ம மாற்றி ஒரு சுடிதாரினுடைய இதை வந்து நம்ம அவுட்லைன் போட்டு கட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அந்த அளவுகள் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதாவது இப்போ கிளாஸாக எடுக்கும்போது தான் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்கிறோம். நார்மலாக ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கட்டிங் போடுறது எப்படி அப்படின்னாலும் அந்தந்த பார்ட்டுக்கான வீடியோஸை நீங்கள் பார்த்தா போதும். பிகினர்ஸாக இருக்கவங்க நீங்களும் புதுசாக கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு மெஷர்மெண்ட்னா என்ன, அதை எப்படி எடுக்கணும், எங்கெங்கெல்லாம் அளவுகள் எடுக்கும்போது அந்த ஒரு சுடிதார் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸுக்கான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது புரியும். லாஸ்ட்டாக எடுத்த வீடியோஸில் எல்லாமே பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது, எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் என்னென்ன பேண்ட் இருக்குது அப்படிங்கிறது வரும். புதுசு புதுசாக சப்ஸ்கிரைபர் வரனால நான் ரிப்பீட்டடாக இதை சொன்னால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் அதை பார்த்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சுடிதாரனுடைய மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேட்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுடிதாருக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒருத்தருக்கு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய வலது பக்கம் நின்று தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுப்போம். அப்போ வந்து நீல வாக்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் என்ன, குறுக்கு வாக்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் என்ன. நீல வாக்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து உயரம் சம்மந்தப்பட்டது. உயரம் எவ்வளோ, நெக்கினுடைய உயரம் உயரம்னு நம்ம மென்ஷன் பண்ணுற எல்லாமே நீல வாக்கில் எடுக்கிறது. ரவுண்டு சுற்றளவு அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே குறுக்கு வாக்கில் எடுக்கிறது, அதாவது டேப்பை ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது. அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, சீட் ரவுண்டு, அந்த மாதிரி வர்றது எல்லாமே குறுக்கு வாக்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸு. நீல வாக்கில் எடுக்கிறது எல்லாமே டாப் லென்த்து, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, அந்த மாதிரி ஸ்லீவ் லென்த்து, இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது எல்லாமே ஸ்லிட் உயரம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீல வாக்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே மாதிரியான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது செஸ்ட் ரவுண்ட் எடுப்போம். அந்த செஸ்ட் ரவுண்ட் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அண்டர் ஆர்ம் சுற்றி நம்ம டேப்பு மெஷர் பண்ணி நம்ம எடுக்கிறது சுற்றளவு. அதே மாதிரி வெயிஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டுனா இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு எந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா, கரெக்டான அந்த ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல அந்த ஷேப் வந்து கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல, அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸினுடைய ஒரு 14 இன்ச் 15 இன்ச் உயரம் எங்கே வைக்கிறீங்களோ, 13.5 இருந்து 15-16 வரைக்கும் அவங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரியும் உடம்புக்கு தகுந்த மாதிரியும் அந்த அளவுகள் மாறும். அப்போ அந்த இடம் எதுன்னு பார்த்து அந்த இடத்துல சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீட் சுற்றளவு, சீட் சுற்றளவு இருக்குது, ஹிப் சுற்றளவு இருக்குது. ஹிப் அப்படிங்கிறது வந்து நம்ம மேலேயே எடுக்கிறது, அதாவது நம்ம இன்ஸ்கர்ட் கட்டுற இடம், சாரி கட்டும்போது இன்ஸ்கர்ட் கட்டுற இடம், அந்த ஸ்லிட்டு எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்த வந்து நம்ம சீட் ரவுண்டுன்னு சொல்லுவோம், ஹிப் ரவுண்டுன்னு சொல்லுவோம். சீட் ரவுண்டு அப்படிங்கும்போது இன்னும் கீழே இறக்கி நம்ம எடுப்போம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு. சீட் ரவுண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சீட் பெருசாக இருக்கவங்களுக்கு கம்பல்சரி அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சைடு கட்டு நம்ம கீழே இறக்கி வச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஹிப்புக்கிட்ட எடுத்தோம் அப்படின்னா சீட் பெருசாக இருக்கவங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக கேப் தெரியும், கால் தொடையெல்லாம் தெரிகிற மாதிரி தெரியும். அப்போ அவங்களுக்கு அந்த சைடு கட்டை என்ன பண்ணணுன்னா கீழே நம்ம இறக்கி வைக்கணும். அப்போ எந்த இடத்துல நம்ம இறக்கி வைக்கிறோமோ அந்த இடத்துல அவங்களுக்கு சீட் சுற்றளவு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம லூஸ் கொடுக்கும்போது அந்த அளவுகள் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த சீட் சுற்றளவு எல்லாருக்குமே தேவையா அப்படின்னா மேக்ஸிமம் தேவையில்லை. ஸ்லிம்மாக இருக்கவங்க எல்லாருக்குமே நார்மலான இந்த மெஷர்மெண்ட் போதும். சப்போஸ் ரொம்ப சீட் பெருசாக இருக்குது, சைடு கட்டுக்கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு நாலாவதாக நம்ம அந்த சீட் சுற்றளவு நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் உயரம், ஷோல்டர்லேருந்து நமக்கு எவ்வளோ லென்த்து டாப்பு வேணுமோ அந்த உயரம் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ரெண்டாவது டேப் அங்கேயே வச்சுட்டு நம்ம சைடு கட்டு எந்த இடம் வருதோ, அதாவது ஹிப் சுற்றளவு நம்ம எடுக்கிற இடத்துல ஹிப்பினுடைய உயரம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்னுடைய அளவு, ஷோல்டர் கரெக்டாக நம்ம வந்து ஒரு காலர் அப்படின்னா மட்டும்தான் ரொம்ப அவுட்டரில் தள்ளி நம்ம எடுக்கணும். நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் அப்படின்னா கரெக்டாக அந்த ஷோல்டர் ஆம்ஹோல் எங்கே நமக்கு ஃபிட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் அளவு அப்படிங்கிறது வந்து
நம்ம அவங்களுடைய ஸ்ட்ரக்சர், அவங்களோட பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறது தான். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஷோல்டர் நெக்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ரவுண்டு. ஆம்ஹோல் ரவுண்டு நான் சொல்லியிருக்கேன், உள்பக்கமாக எடுங்க, வெளிப்பக்கமாக எடுக்காதீங்க. ஆனால் அதுவே நம்ம காலர் நெக்கு இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் அவுட்டரில் வரும், ஏன்னா லூஸாக போடும்போது அது பிரச்சனை இல்லை. ப்ளவுஸுக்கு தான் ரொம்ப கவனமாக அதை பார்த்து எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து. ஸ்லீவ் லென்த் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஆம்ஹோல் அந்த ஷோல்டர் பாயிண்டில் இருந்து டேப்பை நேராக வச்சு எந்த அளவுக்கு உயரம் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லீவ் லென்த்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஷார்ட் ஹேண்டாக இருக்கலாம், ஆஃப் ஹேண்டாக இருக்கலாம், அல்லது எல்போவாக இருக்கலாம், அல்லது 3/4 இருக்கலாம், இல்லை ஃபுல் ஹேண்டாக இருக்கலாம். எந்த அளவாக இருந்தாலும் அந்த லென்த்தை வச்சுட்டு அந்த இடத்துல சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கையை பொறுத்த வரைக்கும் ஆம்ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு நமக்கு வேணும், ஷோல்டர் அளவு. அதே மாதிரி முன்கழுத்து எவ்வளோ, பின்கழுத்து எவ்வளோ, இந்த அளவுகள் எல்லாமே ஒரு டாப்புக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ அந்த அளவுகள் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஷோல்டர் அளவு நான் ஆல்ரெடி நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது செஸ்ட் ரவுண்டை வந்துட்டு 8 பிரித்து ப்ளஸ் 1.5 இன்ச் சேர்த்திக்கோங்க, அல்லது 1 இன்ச் சேர்த்திக்கோங்க. அதாவது ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்குற அதே கால்குலேஷன் தான், மேலே 1/2 இன்ச் சேர்த்திக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த கால்குலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு அந்த ட்ராயிங் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நீங்கள் கிளாத்துலேயோ அல்லது பேப்பர்லேயோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி அந்த மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதாவது ஒரு புக்கில் நீங்கள் வரையும் போது சென்டிமீட்டரில் வச்சு நீங்கள் அந்த படம் வரைஞ்சால் கூட போதும். அல்லது புரியாதவங்க கிளாத்துலேயே கூட நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம கிளாத்தை வந்து நாலாக தான் மடிச்சுக்க போகிறோம். இது வந்து லைனிங் கிளாத்தாகவும் இருக்கலாம், அல்லது மெயின் கிளாத்தாகவும் இருக்கலாம். மெயின் கிளாத் அப்படின்னா லைனிங் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறது. லைனிங்காக இருந்தால் நம்ம லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் கட் பண்ணுவோம். அப்போ வந்து இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, உயரம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த உயரம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கும் கீழே வந்து 1-2 இன்ச் கேப் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லைனிங்கில் நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. மெயின் கிளாத் கட் பண்ணும்போது 2 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்ரிங்க் ஆகிற கிளாத்து, ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம லைனிங் போடுவோம். மேலே இருக்க கிளாத்து காட்டனா சிந்தட்டிக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எப்படி ஸ்ரிங்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் 2 இன்ச், ஏன்னா ரொம்ப கீழே அந்த டாப்பை விட்டு கீழே தொங்கிட்டு வரக்கூடாது. அது வந்து நம்ம மிக்சிங் லைனிங்காக இருந்தால் என்னாகும் அப்படின்னா கீழே வந்து தொங்கி வாஷ் பண்ண தொங்கிட்டு வரும். அதனால் மிக்சிங் லைனிங்காக இருந்தால் இன்னும் 1 இன்ச் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரா எட்ஜெல்லாம் விட்டுட்டு நம்ம நீட்டாக இந்த இடத்த ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இதுவும் ஃபோல்டிங், இந்த பக்கம் ஓப்பன், இந்த பக்கம் ஓப்பன். இப்போ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு நம்ம இங்கேருந்து தான் இங்கே டாப்புக்கு கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து அளவுகள் வந்து நம்ம பாடியில் எடுக்கிற அளவு பார்த்திங்கன்னா, இதில் வந்து 1/36, இங்கே பார்த்திங்கன்னா 1/29, இங்கே வந்து 1/38. இது பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு, இது இடுப்பு சுற்றளவு, இது சீட் சுற்றளவு அல்லது ஹிப் ரவுண்டு. இது வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, 36 + 4 அப்போ 40 இன்ச்சு, இதை வந்து 4 பிரிக்கிறோம். அப்போ 10 இன்ச்சு வந்து நமக்கு வருது. இது கூட 1.5 இன்ச்சு ஆக நம்ம சீம் அளவன் சேர்த்துக்கிறோம். இப்போ 29 வருது, 29 + 4 அப்போது 33, அப்போது வந்து 8 8 1/2, இதை 4 பிரிக்கும்போது 8 1/2 வரும், ப்ளஸ் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தைக்கிறதுக்காக. அடுத்தது சீட் அளவு. சீட் வந்து 18 19 மேலே உயரமாகவே வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சு சேர்த்துனா போதும். கீழே இறங்க நீங்கள் 3 இன்ச்சா 4 இன்ச்சா அப்படிங்கிறது லூஸ் பொறுத்து தான் இதில் நம்ம ஆட் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல 4 இன்ச்சே நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக ஃபிட்டிங்காக 19 18 தான் வருது சீட்டு, அந்த சைடு கட்டு வந்து மேலேயே வேணும்னா 2 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த இடத்துல 38 42 வருது, இதை 4 பிரிக்கும்போது இந்த இடத்துல 1/2 வரும், ப்ளஸ் 1 இன்ச்சு போதும். இங்கெல்லாம் 1.5 இன்ச்சு, இங்கே வந்து 1 இன்ச்சு. இது எதுக்குன்னா அந்த சைடு மடிக்கும்போது ரொம்ப அதிகமாக
நமக்கு இருந்துச்சுன்னா நிறைய ஃபோல்டு பண்ணி மொத்தமாக வரும். அதனால் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம இருந்தால் போதும். இப்போ இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச்சு வைக்கிறேன், ப்ளஸ் 2 இன்ச்சுங்கிறது நமக்கு மடிக்கிறதுக்கும் மேலே ஷோல்டருக்கும் இது வரும். சைடு கட் அப்படிங்கும்போது 19 இன்ச்சு அப்படி வருதுன்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஷோல்டருக்கு நீங்கள் பிடிக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுகள் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ இது வந்து உயரம் வந்து இதில் 40 இன்ச்சு, 19 அப்படிங்கிறது சைடு கட்டினுடைய உயரம், இது வந்து மார்பு சுற்றளவு, இது வந்து இடுப்பு சுற்றளவு, இது வந்து ஹிப்பு சீட் ரவுண்டு. இதை வந்து 36 + 4 பிரிக்கும்போது உங்களுக்கு வந்து 10 இன்ச்சு வருது. அடுத்தது 29 அப்படிங்கிறது இடுப்பு சுற்றளவு, இதை வந்து நம்ம 4 ஆட் பண்ணி 4 பிரிக்கும்போது 8.5 வருது. அடுத்தது சீட் சுற்றளவு 38 + 4, இதை 4 பிரிக்கும்போது 10.5 வருது. இப்போ இந்த இடுப்பு சுற்றளவு எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 13.5 அல்லது 14 இந்த உயரத்தில் நம்ம அந்த ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம இப்போ இதனுடைய ஷோல்டர் அளவு அப்படின்னா 36 அப்படிங்கும்போது ஒரு 5.5 இன்ச்சு வரும். அதை நம்ம கால்குலேட் போட்டோம்னா 6 இன்ச்சு வரும். 5.5 இது வந்து 6 இன்ச்சு வந்து இதுக்கு ஷோல்டர், ஆம் ஹோல் வந்து 6.5. இப்போ இந்த அளவு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து உயரம் இந்த 40 இன்ச்சு அப்படியே வைக்கிறேன், ஏன்னா இது லைனிங்கிறனால இது ஃபோல்டிங். இங்கேருந்து இங்கே 6 இன்ச்சு ஷோல்டர் மார்க் பண்ணுறேன், இங்கேருந்து இங்கே 6.5 ஆம் ஹோல் இன்ச் உயரம் மார்க் பண்ணுறேன், இங்கேருந்து செஸ்ட் ரவுண்டு 10 இன்ச்சு + 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது வந்து 10 இன்ச்சு, இந்த இடத்துல 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு 13 அல்லது 14 ஒரு லைன் போடுறோம். இந்த இடத்துல இந்த அளவு 8.5 நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த 8.5 நீங்கள் டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் 1 இன்ச்சு சேர்த்துங்க. டாட் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் 8.5 வச்சுக்கலாம். இங்கே டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் 1 இன்ச்சு சேர்த்தும்போது 8.5 + 1 9.5 வரும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் இங்கிருந்து இங்கே சீட்டினுடைய உயரம் 19 இன்ச்சு. இங்கே வந்து சீட்டினுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19.5 மார்க் பண்ணுறோன்னா இங்கேருந்து இங்கே நம்ம என்ன அளவு எடுத்திருக்கோம், 38 + 4 = 42 10.5 இன்ச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. இங்கே வந்து 1 இன்ச்சு, இங்கெல்லாம் 1.5 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 10.5 மார்க் பண்ணிட்டோம். கீழே வந்து ஸ்ட்ரைட் கட்டாக வேணும்னா 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க, இல்லை கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க, 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ நான் இது கூட இங்கே 10.5 + 1 = 11 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். அப்போ வந்து இது லைட்டாக தான் இங்கே வந்து கிராஸ் ஆகும், இங்கேயும் 1 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து நமக்கு அந்த ஒரு சுடிதாரனுடைய சைடு ஷேப்பு. புரியாதவங்க 1 தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் எப்படி எங்கெங்கே சேர்த்து எங்கெங்கே பிரித்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். இதை வந்து நீங்கள் 1 தடவைக்கு 2 தடவை பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஆம் ஹோல் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இது இங்கே இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் இருந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடம் சென்டர் வர மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து அளவு வந்து இவ்வளோதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு அதில் வந்து கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு ஒரு 16 இன்ச்சு வருது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 8 இன்ச்சு வரணும். இங்கே இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு இதில் நம்ம மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சு வரும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்லேயே இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதிகமாக வருதா. ஏன்னா ஒரு சிலருக்கு 14.5 கூட வரலாம், உடம்புக்கு இருக்க அளவே ஆம் ஹோல் வரணுங்கிறது இல்லை. அப்படி வரும்போது இந்த உயரத்தை, அதாவது இந்த ஆம் ஹோல் உயரம் 6.5 அப்படிங்கிறத மேலேயோ கீழேயோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே வந்து 8 வரலாம், 7.5 வரலாம், 7 வரலாம், என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம் ஹோலை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2.75 வருது. இந்த 2.75 வரும்போது முன்கழுத்து உயரம் பின்கழுத்து உயரம்னு 2 வரும். முன்கழுத்து உயரம் என்ன, பின்கழுத்து உயரம் என்ன, அதில் என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இதில் எங்கெங்கே வந்து நாச்சஸ் போடணும், அதாவது நாச்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கிளாத்தில் நம்ம கட் பண்ணும்போது அந்த நாச்சஸ் போட்டால் மட்டும்தான் வலதுபுறமும் இடதுபுறமும் கரெக்டான ஷேப்பு வரும். அதே மாதிரி அந்தந்த கட்டுக்கு நேராக தான் அந்த ஃபோல்டிங் இதெல்லாம் நம்ம
அந்த ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீடில் மார்க், பெரிய ஊசி வச்சு நம்ம ஊசி மார்க் போடும்போது அந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம வலது பக்கமும் இடது பக்கமும் கரெக்டான அந்த ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து கழுத்தினுடைய அகலத்துக்கு வேணும்னா இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க. கேன்வாஸில் கட் பண்ணும்போது இதே அகலத்தில் வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நாச்சு, அதுக்கப்புறம் இங்கே உள்கை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு நாச்சு, அப்புறம் இந்த இடம், இந்த இடம், இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் சிசரில் நாச் போடணும். 1, 2, 3, 4, 5, 6 இதில் பார்த்தீங்கன்னா 6 நாச் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஷேப்புக்கு வந்து நீடில் நீங்கள் ஊசி மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட்டு இப்படி ஊசி மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஊசி மார்க்லேயே ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு டிஸ்டன்ஸுக்கு என்ன ஷேப்பு, அதாவது பாடியாக இருக்கவங்களுக்கு அந்த இடம் அகலமாக இப்படி வரணும், நல்லா லீனாக இருக்கவங்களுக்கு நல்லா இப்படி வளைச்சி வரணும், ஸ்ட்ரைட் நல்லா இருக்கவங்களுக்கு இப்படி வரணும், அந்த மாதிரியெல்லாம் ஷேப்பு நீங்கள் கொடுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான ஊசி மார்க் போட்டுட்டு அப்போ தான் தைக்கும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் கரெக்டான ஒரு இதில் நம்ம தைக்க முடியும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் உள்ள மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இங்கே ஒரு 4 இன்ச்சு, இங்கே ஒரு 4 இன்ச்சு இதில் வந்து நம்ம பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கணும். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸுன்னு பார்த்துட்டீங்க, அதை எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்துட்டீங்க, ஷோல்டர் அளவும் ஆம்ஹோல் அளவும் எப்படி பிரிக்கணும்னு பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலில் இதை எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இது வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் இது பண்ணி பார்க்கும்போது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.